நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்களை பற்றி பெண்களுக்கே தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் தனக்கான உடையை தேர்ந்தெடுப்பதற்கு மட்டுமே வாழ்நாளில் சுமாராக ஒரு வருஷத்தை செலவழிக்கிறாங்களாம் ரெண்டாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறன் படைத்தவர்கள் பெண்கள் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய இரண்டு காதுகளாலும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு விஷயங்களை கேட்டு உள்வாங்கும் திறனும் பெண்களுக்கு இருக்காம் ஆண்களை விட குறைவாகவே பெண்கள் பொய் பேசுவாங்களாம் தான் பேசுவது பொய் என்று பிறர் கண்டுபிடிக்காத வண்ணம் உண்மை போலவே பேசும் திறன் பெண்களிடம் இருக்காம் மேலும் மற்றவர்கள் பேசும் பொய்யை எளிதாக கண்டுபிடிக்கும் திறனும் அவங்களுக்கு இருக்காம் நுகரும் திறன் பெண்களுக்கு ஆண்களை விட சற்று அதிகமாகவே இருக்குமாம் வண்ணங்களை பிரித்து பார்க்கும் திறனும் பெண்களுக்கு ஆண்களை விட இருபது சதவீதம் அதிகமாக இருக்குதாம் இதன் காரணமாக ஆண்களை விட பெண்களால் அதிக நிறங்களை பார்க்க முடியுமாம் ஆண்கள் ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் முதல் ஏழாயிரம் வார்த்தைகள் வரை பேசுவாங்களாம் ஆனால் பெண்கள் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வார்த்தைகள் வரை பேசுவாங்களாம் பெண்களுக்கு தான் பேசுவதை பிறர் கேட்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குமாம் பெண்கள் உடலளவில் பலவீனமானவர்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து உண்மையிலேயே மனதளவில் இல்லாமல் உடல் அளவிலும் பெண்கள் ரொம்பவே பலசாலிகளாம் வலியை தாங்கும் சக்தி ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குதாம் உதட்டு சாயம் பயன்படுத்தும் போதே நம்மை அறியாமல் அதை விழுங்க நேரிடும் அந்த வகையில் நாள்தோறும் உதட்டு சாயம் பயன்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய வாழ்நாளில் பெண்கள் உட்கொள்ளும் உதட்டு சாயத்தினுடைய அளவு மட்டுமே சுமாரா ஐந்து கிலோவுக்கும் மேலே இருக்குமாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பெண்கள் அதிகமாக கவலைப்படுவாங்களாம் அதே சமயம் அவர்களால் கவலைகளிலிருந்து சீக்கிரமே மீண்டு வர முடியுமாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைக்கான தீர்வையும் எளிதாவே கண்டுபிடிச்சிருவாங்களாம் பெண்கள் அதிகமாக அழுவார்கள் அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரியும் வருஷத்துக்கு முப்பது முதல் அறுபது முறை வரை பெண்கள் அழுகிறாங்களாம் சுற்றி இருப்பவர்களை திருப்திப்படுத்தவும் மற்றவர்களின் கருத்தை கேட்டு தன்னை சரிபடுத்தி கொள்ளவும் பெண்கள் ரொம்பவே விரும்புவாங்களாம் முக்கியமாக ஆடை அலங்கார விஷயத்தில் மற்றவர்களின் கருத்தை கவனமுடன் கேட்பதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்களாம் தன்னுடைய கோபத்தை பெரும்பாலும் உணர்ச்சிகள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் பெண்கள் வெளிப்படுத்துவாங்க ஆண்கள் கோபத்தை செயல் வடிவத்தில் வெளிப்படுத்துவாங்க பெண்கள் அழுவதற்கு பெரிதாக எந்த காரணமும் தேவையே இல்லை பெரும்பாலான பெண்கள் மற்றவர்கள் அழுவதை பார்த்தாலே அழுதுருவாங்களாம் அதே போல் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இதய நோயால் அதிகம் பாதிப்படைகிறாங்க அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது